நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இனிமேல் கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர் வணக்கம் திமுக தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர்கள் அஞ்சு தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் திமுக நூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்களை பிடிச்சி ஆட்சியில் அமர்ந்தது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் மறைஞ்சதுக்கப்புறம் இந்த தேர்தலில் நூற்றி இருபத்தஞ்சு ஜனங்களை பிடிச்சி தனிப்பெருங்கட்சியாக திமுக வெற்றி பெற்றது ஸ்டாலின் அவருடைய இமாலய சாதனை அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் முதல் தேர்தலையே அமோக வெற்றி பெற்று தாத்தாவுக்கு ஏற்ற பேரன்னு நிரூபித்தார் முதலமைச்சர் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வேண்டுகோள் இந்த கொரோனா தாக்குதலேருந்து நம்ம மக்களை காப்பாற்றுங்க கூட்டம் கூட்டமாக ஆஸ்பத்திரியிலையும் மந்துக்கடையிலையும் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சூழல் மக்கள் நிற்கிறத பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது ஆஸ்பத்திரியிலே படுக்கைகள் இல்லை படுக்கைகள் இருந்தால் ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் இருந்தால் வென்டிலேட்டர் இல்லை இந்த அவரத்தில் இருந்து நம்ம மக்களை காப்பாற்றுங்க ஆந்திராவில் வசிக்கிற யாராக இருந்தாலும் கட்டாயமாக தெலுங்கு ஆகணும் கர்நாடகாவில் வாழக்கூடிய எவராக இருந்தாலும் கட்டாயம் கன்னடம் ஆகணும் கேரளாவில் வசிக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் கட்டாயம் மலையாளம் ஆகணும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் குழந்தைங்க தமிழ் படிக்காமலே பிஏஎம்ஏ எம்ஏ படித்து வேலை போகலாங்கிற ஒரு அவலமான நிலமை இங்கே தான் இருக்குது செம்மொழி மாநாடு நடத்தி தமிழுக்கு பெருமை சேர்த்த முத்தமிழ் அறிஞரோட வாரிசு நீங்கள் இங்கே தமிழ் மொழியில் படித்து ஆனால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக வேலை உண்டு அப்படிங்கிற நிலைமை உண்டாக்குறீங்கன்னா தமிழ் நிச்சயமாக வாழும் ஏரி குளங்களை பராமரித்து விவசாயம் செழிக்க உதவி பண்ணுங்கள் கலைஞரவர்கள் அறிமுகப்படுத்தின உழவர் சந்தைக்கு மீண்டும் உயிர் கொடுங்க அரசியல் சாணக்கியர் கலைஞர் அவர்களின் மடியில் வளர்ந்து நீங்க தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சி காலம் பொற்காலம்னு சொல்கிற மாதிரி நல்லாட்சி நடத்துங்க வாழ்த்துக்கள்